இல்லை இன்ட்ராடே என்ட்ரி ஃபியர் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எதனால் நமக்கு இன்ட்ராடேயில் ஒரு ஸ்டாக் என்ட்ரி ஆகிறதுக்கு ஃபியர் வருது, அந்த எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம அதை எலிமினேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு 7 to 8 சிம்பிள் ஸ்டெப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு ஏன் ஃபியர் வருது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம ஒரு எக்ஸாமுக்கு போகும்போது சில டைம் ஃபியர் இருக்கும், எதனாலனா நம்ம சரியாக ப்ரிப்ரேஷன் பண்ணாமல் போயிருப்போம், அது ஒரு மெயின் ரீசன். அதே மாதிரி தான் இங்கே ட்ரேடிங்க்கு முன்னாடி நம்ம ப்ரீ மார்க்கெட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணாமல், ட்ரேடிங் ஹவர்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணாமல் போகிறதுனால தான் ஃபஸ்ட்டு ஃபியர் வருது. ஸோ அது எந்தெந்த மாதிரி ஃபியர், அது எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு டைம் தான் ரொம்ப முக்கியம். இதில் ட்ரேடிங் ஹவர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 9:15 to 3:30 வரைக்கும் இருக்குது. இதில் சில ஹவர்ஸ் வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது, அதாவது மார்னிங் 11:00 to 1:30 வந்துட்டு மார்க்கெட் மேக்ஸிமம் சைட்வேஸ் இருக்கும். அதில் ட்ரேட் பண்ணலாம், எப்போ ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் சிக்னல் காமிச்சது அப்படின்னா மட்டும்தான் ட்ரேட் பண்ணோம். ஸோ அது எந்த மாதிரி இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் வீடியோ போட்டிருக்கேன், மேலே கார்ட்ஸில் இருக்குது, அதுவும் பாருங்கள். சரி, இப்போ இந்த மார்னிங் செஷனில் அப்புறம் 1:30 மேலே 2 செஷன் இருக்குது. இந்த செஷனில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்டாக்கை பாசிட்டிவாக போக விட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் புஷ் பண்ணுவாங்க சீசன் ட்ரேடர்ஸ். அதுக்கும் நான் அந்த டைம் பொறுத்தும் நான் வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் பாருங்கள் மேலே. இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு டைமை கரெக்டாக பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா 10:30 மேலே விட்டுட்டு 11:00 வந்துட்டு மெசேஜ் பண்ணுவாங்க, சார் எப்படி எனக்கு பயமாக இருக்குது சார், ஸ்டாக்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அந்த டைமில் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. 10:30 மேலே மார்னிங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஸ்டாக் வந்துட்டு டே ஹை, ஒரு டேவோட ஹை போயிருக்கும், 2 times டச் பண்ணிவிட்டு 2nd time அங்கே போயிட்டு, இதெல்லாம் வந்துட்டு 10:00 முன்னாடியே நடந்துடும். ஸோ அப்போல்லாம் நமக்கு ஒரு கிளியர் இண்டிகேஷன், அதெல்லாம் எப்படின்னு ஒரு லைவ் டேமும் இருக்குது, அதுவும் காமிக்கிறேன். ஸோ ஸ்டாக் செலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் முக்கியம் ரொம்ப. ரன் டைமில் வந்துட்டு ஸ்டாக் செலக்ட் பண்ணுறது, ஒரு 6 methods இருக்குது. ப்ரீ மார்க்கெட்லேயே நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம், செலக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கேப் அப் ஆகுது, எவ்வளோ கேப் டவுன் ஆகுது. ஸோ கேப் அப் ஆகும்போது ஸ்டாக் ஒரு ரேஞ்ச் வரைக்கும் தான் போகும். ஸோ அதில் லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸு என்எஸ்சி இந்தியா வெப்சைட்லேயே நீங்கள் போய் பார்க்கலாம். கேப் அப் ஓப்பனிங் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது போட்டிங்கனாலே அதை காமிக்கும் உங்களுக்கு. அது ஒரு ஸ்டாக் செலெக்ஷனில் அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ரன் டைமில் ஒரு 4-5 methods இருக்குது, அதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன், மேலே கார்ட்ஸில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அது இந்த இப்போ நான் சொல்கிற வீடியோஸ் மட்டும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். மூணாவது, உங்களுக்கு கிளியராக சிக்னல் கிடைக்கல அப்படின்னா என்ட்ரு ஆகாதீங்க. நான் எப்படி என்ட்ரு ஆகிறதுன்னு லைவ் டெமோவும் மேலே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் மேலே கார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 4-5 stocks பார்ப்போம். ஒவ்வொரு ஸ்டாக்லேயும் ஒரு டைம் வந்துட்டு மார்க்கெட் ஒரு ஸ்டாக் வந்துட்டு சைட்வேஸாக போச்சு அப்படின்னா என்ட்ரு பண்ண மாட்டேன். நான் வந்துட்டு எப்படி ரன் டைமில் ஸ்டாக் செலக்ட் பண்ணுறதுன்னு நானே ஒரு லைவ் வீடியோ போட்டிருக்கேன். ஒரு ஸ்டாக்கும் போய் பார்ப்பேன், சார்ட்டை பார்க்கணும் ஃபஸ்ட்டு. கிளியராக இண்டிகேஷன் சிக்னல் இல்லை, அன்றைக்கி டேவோட ஹைல் இல்லை, இல்லை ப்ரீவியஸ் இது ரெசிஸ்டன்ஸ் இல்லை அப்படிங்கும்போது நம்ம அந்த ஸ்டாக்கை ஷார்ட்டோ இல்லை சப்போர்ட்டில் இருக்கும்போது அதை சப்போர்ட்டில் இல்லாத போது அதை பை அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது வந்து சார்ட் அனலைசிஸ் பண்ண தான் தெரியும் உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஹை பீட்டா ஸ்டாக்ஸை மேக்ஸிமம் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம இண்டெக்ஸை ரெஃபரன்ஸாக வச்சு ட்ரேட் பண்ணும்போது இந்த ஹை பீட்டா ஸ்டாக்ஸ் நல்ல மூமெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹை பீட்டா அப்படிங்க பீட்டாங்கிறது இண்டெக்ஸுக்கு பீட்டா வந்துட்டு 1 இருந்தால் நம்ம சில ஸ்டாக்ஸுக்கு 1.5, 2 அந்த மாதிரி இருக்கும். இண்டெக்ஸ் ஒரு 1% ரன் பாசிட்டிவில் போச்சு இல்லை நெகட்டிவில் போச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்துட்டு 0.5% அது இறங்கும். ஸோ இப்போ இந்த ரெஃபரன்ஸாக வச்சு பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டாக்கில் மட்டும் நம்ம க்ளீனாக பண்ணலாம். இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ஆட் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை விட நீங்கள் நார்மலாக மற்ற செக்டர்ஸில் ஸ்டாப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ் அதையும் கூட இது பண்ணிக்கலாம். அதாவது பிளேலிஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது, அதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன், மேலே கார்ட்ஸ் கொடுத்துருக்கேன், இல்லைனா நீங்கள் போய் பிளேலிஸ்ட்லேயும் பார்த்துக்கலாம். ஸோ இண்டெக்ஸை ரெஃபரன்ஸாக வச்சு ட்ரேட் பண்ணுறது இதுதான் முக்கியம். உங்களுக்கு நிஃப்டி நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ தூரம் மேலே இறங்கும் ஏறும் அப்படிங்கிறத கிளியராக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நார்மல் டேஸில் பார்த்திங்கன்னா 70 to 80 points. ஸோ இதையே கிளியராக நம்ம ரெஃபரன்ஸாக வச்சுட்டு அது பீக்கில் ரெசிஸ்டன்ஸில் இருக்கும்போது ஷார்ட் பண்ணுறது, அது வந்துட்டு சப்போர்ட்டில் இருக்கும்போது பை பண்ணுறது, இந்த மாதிரி டெக்னிக்ஸை யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஹை பீட்டா ஸ்டாக்ஸ் ஒன்றில் லைக் SBI, அதுக்கப்புறம் ஃபியூ ஸ்டாக்ஸ் இருக்குது மேக்ஸ் இந்த HDFC பேங்க், இதெல்லாம் நிஃப்டியோட கான்ட்ரிபியூட்டர். அந்த ஸ்டாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக இந்த நிஃப்டியோட ரெஃபரன்ஸ் லெவல் வச்சு இது பண்ணலாம். ஸோ அதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன், இந்த கான்செப்டும் மேலே கார்ட்ஸில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஹவர்லி கெய்னர் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ், இந்த மணி கண்ட்ரோலில் பார்த்திங்கன்னா இந்த ஹவர்லி கெய்னர் அப்புறம் எக்கனாமிக் டைம்ஸில் குயிக் இந்த லாஸ்ட்டு ஹவரில் எது வந்துட்டு கெயின் ஆகிருக்கு அப்படிங்கிற ஸ்டாக்ஸ் இருக்கும், அந்த ஸ்டாக்ஸை எடுத்து நம்ம ஷார்ட் பண்ணணும், பை பண்ணக்கூடாது முக்கியம்.
அந்த ஸ்டாக்கை ஷார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ஒரு அதாவது எப்படியும் ஒரு கரெக்ஷன் ஆகும். ஒரு ஒரு ஹவரில் வந்துட்டு ஸ்டாக் நல்லா பாசிட்டிவாக போயிருக்கு அப்படின்னா அடுத்த ஹவரில் எப்படியும் லைட்டாகாது கரெக்ஷன் ஆகும். அதுவும் வந்துட்டு அது டேயில் இருக்க டேவோட ஹையில் இருக்கா அப்படிங்கிறது பார்த்துக்கு. இந்த ஹவர்லி கெய்னஸ் எடுத்து, இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஹவர்லி கெய்னஸ் அதை எடுத்துக்கங்க. அதை எடுத்து நம்ம ஆப்போசிட்டாக பண்ணணும். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் எடுக்கலாம். பிரேக் அவுட் ஸ்டாக்ஸும் கூட உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, அதாவது அந்த டேவோட ஹை ஃபார்ம் ஆகிருக்கு கொஞ்சம் தூரம் போகுதுன்னா நீங்கள் பை பண்ணலாம். அதுவும் கூட உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் இதாக இருந்தது அப்படின்னா அந்த ஹவர்லி கெய்னஸ் வந்துட்டு எடுத்துக்கங்க. இது இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஹவர்லி கெய்னஸும் உங்களுக்கு நிஃப்டியோட ரெஃபரன்ஸும் வச்சுக்கணும். ஏன்னா நிஃப்டி முக்கியமான ஸ்டாக்ஸ் எடுக்கும்போது நிஃப்டியோட ஹை பீட்டாவாக இருந்தால் அது ஆப்போசிட்டாக நடக்கும். இல்லை அப்படின்னா லோ பீட்டா ஸ்டாக்ஸ், ஹவர்லி கெய்னஸ்லேயே நிஃப்டி ஃபிஃப்டி இல்லாத ஸ்டாக்ஸ் எடுத்திங்கன்னா அதுதான் மேக்ஸிமம் லோ பீட்டாவாக ஸ்டாக்ஸாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் அப்ளை பண்ணுறது, அதாவது உங்களுக்கு அது நான் மார்னிங் 11:30 இந்த டைம் சொன்னேன்ல 1:30 அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த எங்கெங்கே வால்யூம் ஸ்பைக் நடக்குது அப்படிங்கிறது அந்த வால்யூம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 20 மூவிங் ஆவரேஜை ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ 20 மூவிங் ஆவரேஜை நான் க்ளோஸ் லைனில் ட்ரா பண்ணி வரைஞ்சிருந்தேன், மேலே வீடியோ இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஓப்பனில் வைக்கும்போது ஷார்ட் பண்ணலாம், அதை வந்துட்டு அந்த ஃபீல்டை மட்டும் மாற்றணும். நான் இது பார்த்தீங்கன்னா அது நீங்கள் 20 மூவிங் ஆவரேஜ் ட்ராப் பண்ணும்போது அந்த ஆப்ஷனில் ஒரு ஃபீல்டு காமிக்கும், அதை க்ளோஸ் பதுவாக ஷார்ட் பண்ணுறீங்கன்னா ஓப்பன் வச்சுக்கோங்க, அதை வந்து டாப்பில் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கும். ஸோ இது ஒரு மெத்தடு. அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹியூஜ் குவான்டிட்டி வாங்குறீங்க இன்ட்ராடேயில் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆப்வியஸ்லி உங்கள்கிட்ட கேபிட்டல் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ கேபிட்டல் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் சேஃபாக ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணலாம். அதாவது உங்களுக்கு ஸ்ட்ராடல், ஸ்ட்ராங்கிள், புல் கால் ஸ்ப்ரெட், பியர் கால் ஸ்ப்ரெட், அதுக்கப்புறம் உங்களுக்கு அயன் கவுண்டர், பட்டர்ஃப்ளை, காலர், இந்த மாதிரி வேரியஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஸோ பேசிக்காக இது வந்துட்டு ஒரு இந்த ஏதாவது எக்ஸாமுக்கு நம்ம போகிற முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகும்போது நமக்கு எந்த கொஷின் வந்தாலும் எழுதிடலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் நீங்கள் ஸ்டாக்கை மட்டும் ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்க, கஸ்டம் ஸ்கேனர் யூஸ் பண்ணி, ப்ரீ மார்க்கெட் செஷன் யூஸ் பண்ணி, நிறையா இன்ஃபர்மேஷன் இருக்குது, நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். இதில் பார்த்து உங்களுக்கு இந்தந்த மெத்தடை வந்துட்டு ஜஸ்ட் நோட் டவுன் பண்ணி வச்சுட்டிங்க, மார்க்கெட் ஓப்பன் ஆனால் என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத, அந்த ஸ்டாக் செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு, டைமு, இதையெல்லாம் கரெக்டாக அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் வந்துடும். ஒரு லைவ் டெமோவும் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன், ரன் டைமில் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பாருங்கள். உடனே பார்த்தனா ஒரு ஸ்டாக்கை நம்ம வந்துட்டு உடனே பை பண்ணும், ஏன்னா நிறைய பேர் ஒரு ஸ்டாக்கை பார்த்த உடனே பை பண்ணிடுவாங்க. அந்த ஒரு ஸ்டாக் தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயே இருக்க மாதிரி அது பண்ணக்கூடாது. நமக்கு 10 ஸ்டாக் பார்க்கலாம், ஒன்றும் தப்பே இல்லை. 10 ஸ்டாக் பார்த்துட்டு அப்போ கிடைக்கலனா விட்டுருங்க, 11வது ஸ்டாக் பாருங்கள். நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறையா ஸ்டாக் இருக்குது, வெறும் ஒரு 5-10 ஸ்டாக் இல்லை, ஒரு பாருங்கள், ஒரு 100 ஸ்டாக்காவது பாருங்கள். ஃபைனலாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸை வச்சுட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு 50 ட்ரேட் பண்ணுங்கள், அதில் எவ்வளோ சக்ஸஸ் ட்ரேடாக கிடைக்குது, அதாவது ஒரே ஸ்டாக் வாங்கி ஒரு சின்ன ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் வாங்கி ட்ரேட் பண்ணுங்கள், அதில் எவ்வளோ சக்ஸஸ் ரேட் கிடைக்குது, 50 ட்ரேடில் எவ்வளோ பாசிட்டிவ் வருது, எவ்வளோ நெகட்டிவ் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் ஃபர்தராக என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் இண்டிகேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ மெயினாக இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்கெட் எந்த சைடு போனாலும் அந்த ஃபியரே இருக்காது. ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இண்டிவிஜுவலாக நேக்கட் பொசிஷன் எடுக்கும்போது தான் லைட்டாக அந்த நமக்கு வந்துட்டு அந்த ஃபியர் இருக்கும், எந்த ஆப்போசிட்டில் போனால் என்ன பண்ணுறது, இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஃபியர். ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது சில டைம் பார்த்திங்கன்னா சேம் ஸ்ட்ரைக்கே ரெண்டுமே வாங்கி பாருங்கள், அந்த டிஃப்ரென்ஸில் பாசிட்டிவாக இருக்கும்போது நீங்கள் ஹியூஜ் குவான்டிட்டி வாங்கும்போது ஈஸியாக வாங்க, அதாவது சேம் ஸ்ட்ரைக்லேயே கால் அண்ட் புட் வாங்கும்போது எந்த சைடு போனாலும் உங்களுக்கு ஒரு நம்ம ஒரு ஏதோ ஒரு சைடு போகும்போது ஒரு சைடு லாஸ் இருக்கும், ப்ராஃபிட் இருக்கும், அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும் எப்படியும் கண்டிப்பாக கால்க்கும் புட்க்கும். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் தான் வரும், ஆனால் லாட் நிறையா வாங்கும்போது அது அந்த சின்ன வேல்யூ வந்துட்டு இன்ஃப்ளேட் ஆகி நல்லா இதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறையா மெத்தட்ஸ் இருக்குது, எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணுறது வச்சு தான் பேசிக்காக. ஸோ இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.